தேவர் குருபூஜை விழாவை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்த உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகை ஒட்டி அங்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வரும் 30ஆம் தேதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 116ஆவது பிறந்த நாள் மற்றும் 61ஆவது குரு பூஜை விழாவை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார் என்று இந்த செய்திக்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் எனவும், இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே கட்சியினுடைய இந்த ஆன்லைன் கூட்டம் என்பது சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது. அந்த கூட்டத்திலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார், வரும் 30ஆம் தேதி பசும்பொன்னிற்கு நான் வர இருக்கின்றேன், தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யுங்கள், தேவர் திருமகனாருக்கு நான் தேவையான அந்த அந்த குரு பூஜை விழாவில் பங்கேற்று மரியாதை செய்ய இருக்கிறேன் என்று அந்த கட்சியினருக்கு அவர் வந்து அந்த ஆன்லைன் மூலமாக நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் 116ஆவது பிறந்த நாள் மற்றும் 61ஆவது குரு பூஜை விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசும்பொன் செல்வது என்பது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.